ரத்தானுரத்த பரிபாலன பாரிஜாத ஸ்ரீ லட்சுமி நரசிம்மா மமதேகிறார். எல்லா பஜனையிலையும் வந்து பேசுவேன், நான் இந்த பஜனையில என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய இஷ்ட தெய்வம் லட்சுமி நரசிம்மன். எங்க பெருமாளே லட்சுமி நரசிம்மன் சிரிக்க முடியுமா பேசுவேன். இன்னைக்கு நானே அழுதுருக்கேன். அதுதான் லட்சுமி நரசிம்மனுடைய கிருபை. போன வருஷம் ஒரு நாள் கூட நான் இங்கே வந்து கலந்துக்கல. இந்த வருஷம் நேற்றுலேருந்து இங்கே வந்து கலந்து குடும்பமாக பண்ணியிருக்கிறதே அந்த லட்சுமி நரசிம்மன். இந்த ஊர் பெருமாள் லட்சுமி நரசிம்மன் பிரத்யக்ஷ தெய்வம். இன்றைக்கி உடையாளர் கல்யாணராமன் லோகம் போகிற விஷயம் தெரியுறதோ இல்லையோ, பிரசித்தியாக பண்ணியிருக்கிறதுக்கு காரணம் லட்சுமி நரசிம்மா மமதேகி கராவலம்பம்னு அவருடைய கால பிடிச்சதுனால தான். உடையாளூர்ல இன்னைக்கு லட்சுமி நரசிம்மன் நரசிம்ம சுவாமி இருக்கிறத தவிர லட்சுமி நரசிம்மனா இருக்கிறது ரொம்ப குறைச்ச. அப்பேற்பட்ட பெருமாள் இன்னைக்கு வியாழக்கிழமை சந்திகால வேளையில லட்சுமி நரசிம்ம சுவாமி இங்க அவதாரம் பண்ண முடியுமா அவ பண்ணிட்டான். ஆர்டினரி பஜன், இதுல கொத்து வேலை இருக்கு. ஏதோ சாதாரண பஜனை பண்ணிட்டு ஒரு கீர்த்தனை பாடணும், நாமாவளி பாடணும், ராதே ராதேன்னு சொல்ற வேலையாது பாத்தேன். எந்த சமயத்துல அவ மேல படப்புறா, எப்ப கீழே படப்புறா, எந்த மேகாலத்துல படப்புறா, என்ன ராகத்துல படப்புறா, என்ன ஜதி சொல்லப்புறா, ஒரு எப்பேற்பட்ட டெடிக்கேட்டட் இன்வால்மெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி other bhajans. So we are very blessed to have such Nama Sankirtanam today by the grace of Lord Sri Lakshmi Narasimha. Kamakoti engitta sollum bodhu, Kamakoti sir sollum bodhu sonna romba athi adbhudhamana program adu nigarchi. Namakkellam oru periya bhagyam, iniki pratyakshama namakku anugraham pandra moorthi kaliyugathile nanicha maathrathiliye Narasimha Swami pidichittarku. அவர் என்னவோ உக்ரமா இருக்காரே அப்படின்னு சில பேருக்கு தோணும். சுலபமா அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி நம்ம நரசிம்ம சுவாமி போட்டு சந்திகால வேளையில தேவ தேவேன்னு தேவ தேவேன்னு ஆரம்பிக்கிட்டே எப்படி அவளுக்கே ஒரு சக்தி வந்துடும் நரசிம்ம சுவாமி பாடுறவாளுக்கு. அதுக்கு மேல இந்த நாடக நாட்டிய கீர்த்தனைகள்லாம் பாடுறாளே, இது தேப்பெருமாநல்லூர்னு கும்பகோணத்துக்கு பக்கத்துல திருநாகேஸ்வரத்துக்கிட்ட ஒரு கிராமம் இருக்கு. தேப்பெருமாநல்லூர் சாலியமங்கலம் நம்ம மெரட்டூர் இதில் தான் ரொம்ப ஃபேமஸாக இந்த கீர்த்தனைகள். அஞ்சு நாளைக்கு அஞ்சு நாடகம் எல்லாமே தெலுங்கு. தமிழே தப்பா பாடுற காலத்தில் தெலுங்குல பாடுறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம், அதை எவ்வளவு தயார் பண்ணியிருக்கணும். இந்த பையன் அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணணும் அவசியம். பிரஹ்லாத சரித்திரம் பண்ணிருக்கா. ஒரு ஒரு ஜதிக்கும் ஒரு ஒரு கீர்த்தனை பாடும்பொழுது அந்த கேரக்டர் அப்படியே வந்து நேரம் நிற்கிறாப்புல இருக்கு. அதுதான் முக்கியம். இவா கை தட்ட போறாளா, இவா பார்க்க போறாளா, நல்லா இருக்குன்னு சொல்ல போறாளா, யாருமே அதை கவனிக்கல. பார்த்துக்கலாம் உங்க மேடையில அவாவா அவாவா வேலையை கரெக்டா பார்த்துருந்தா டெடிக்கேட்டடா, தட் இஸ் நாம சொல்லி. ஓ இல்ல, நிருப்புற உட்கார்ந்து இருக்கிறவர் தான் நம்ம ராஜுன்னு நம்ம சொல்ற ஸ்ரீ ராமச்சந்திரன். கும்பகோணத்துல கும்பகோணத்துல இருந்த வாழ்க்கை தெரியும். கும்பகோணம் டவுன் ஸ்கூல் கழித்தாப்புல கண்ணன் காஃபின்னு பெஸ்ட் காஃபி, இப்போ கிடையாது காபி, அப்போ வந்து அந்த கண்ணன் காபி. அவ பிரமாதமாக அவ பிரதர்ஸ் ரெண்டு பேரும் அந்த காஃபி பவுடர் வியாபாரம் பெரிய கடை, அது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் சம்பிரதாயம் பூரா, பஜனை சம்பிரதாயம் பூரா அவருக்கு தெரியும். அத்தியற்புதமாக பாடுவார்,
இங்கே கிராமத்தில் சின்ன வயசில் அங்கெல்லாம் இருக்கிறதே நிறையா வந்து ராமச்சந்திர பகதூர்க்கு அவளுக்கெல்லாம் கூட வச்சு கே சீனிவாச பகதூர் ஜெயராம் பகதூரோடலாம் பாடிட்டேன். அதில் தான் மாத்திரம் தயாராகாமல் இந்த என்டையர் ஃபேமிலியை தயார் பண்ணி அவருடைய பையன் பக்கத்தில் பாடிட்டுருக்கிறவர் அந்த பாடிட்டுருக்கிறார், ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் ஹேண்டாக பாடிட்டு இருக்கிறவர் ரவி, அவர் சிட்டி யூனியன் பேங்கில் மூணு பிரான்ச்லேயே ஒர்க் பண்ணுறார். அவர் பக்கத்தில் பாடிட்டுருக்கிறவர் அவர் பேரும் நரசிம்மன், பாடினாரு ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டரா இருந்து ரிட்டையர் ஆனவர். ஸ்டேஷன் மாஸ்டர்ங்கிறது என்ன உத்தியோகம்னு உங்களுக்கு தெரியும், அந்த டெடிக்கேஷன் இந்த பாட்டில் இருக்கு, இல்லைன்னா பாட முடியாது. ஸ்டேஷன் மாஸ்டர் தூங்கினா என்ன ஆகும், என்ன ஒரு டெடிக்கேஷன் இருந்தால் அதை பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ரீ வெங்கடேசன் பாருங்க, இதில் பார்க்க படிக்கிற பேர் பூரா லட்சுமி நரசிம்மன் ராமச்சந்திரன் தான். ஸ்ரீ ரவி ராம சுவாமிநாதன், ஸ்ரீ வெங்கடேசன், வெங்கடேசன் வினீத், ஒரு ஸ்பெஷல் அப்ளாஸ் கொடுப்பாங்க. ஒட்டு வாங்கிறதுக்கு இத்தனை செதிகளை ஏதாவது கையில் வந்ததெல்லாம் வாசிக்காம அந்த ரொம்ப சௌக்கியமா அந்த பாடுற வாழ்க்கை எந்த இடைஞ்சலுமே இல்லாம ஒவ்வொன்றும் ஒரு வாசிப்பு அந்த வாசிப்பு இந்த சின்ன குழந்தை சௌக்கியமா இருக்கும். அந்த குழந்தை ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன், நட்டுவாங்க பாடினவர் நரசிம்மன், ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன். நான் சொல்லிவிடுறேன், நீங்க கை காமிச்சிருக்கோம் கோபாலகிருஷ்ணன். ஆமா, அவருடைய கோபு, அவருடைய ராஜு, அவருடைய காசிநாதன், காசிநாதன் கல்யாண ராம் நான் நினைக்கிறேன். சரி, நம்ம நரசிம்ம பாகவதர், காப்பநாமங்கள வெங்கட்ராம பாகவதர், எல்லாரும் அத்தியத்துக்குமா பண்ணி